So hey guys, welcome back to இன்னொரு புது வீடியோ. சோ இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் நடக்குமா நடக்காதான்னு ரொம்ப பேர் கன்ஃபியூஷனா இருப்பீங்கல்ல, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாக்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண, அதாவது ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணிங்களா ரீசெக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸ் மட்டும் உங்க மொபைல் நோட்டிபிகேஷன்ல முத ஆளா வரும். நீங்க முத ஆளா எல்லா நியூஸையுமே தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாமா. அவங்களுக்கு அது ஏன் டைம் பத்தாங்கிற ஏற்படும் பாத்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி வந்து அபிஷியலாவே நெக்ஸ்ட் செமஸ்டரோட எக்ஸாம் தான், அதாவது இப்போ கரண்டா நடந்துட்டு இருக்க செமஸ்டரோட எக்ஸாம் வந்து 26th, அதாவது நவம்பர் 26th வந்து கண்டக்ட் பண்றது அவங்க அபிஷியலாவே வந்து நியூஸ் எல்லா காலேஜஸுமே சர்க்குலர் பண்ணிட்டாங்க. சோ இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா 20th தான் சுப்ரீம், அதாவது கோர்ட்டோட ரிசல்ட் வந்து வரும். அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு 6 days தான் டைம் இருக்கும். சோ இந்த 6 days அவங்க எப்படி எல்லா, அதாவது எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லா காலேஜஸ் எக்கச்சக்கமா காலேஜ் அவங்க அண்ணா யூனிவர்சிட்டி அடிக்கல இருக்குல்ல, அந்த காலேஜோட எல்லா காலேஜஸ்மோட ஹால் டிக்கெட்டை வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு அவங்க டைம் பத்தாக்குறை ஏற்படும். சோ கண்டிப்பா இந்த எக்ஸாம் நடத்துறதுக்கு அவங்க ரொம்ப சிக்கல் ஏற்படுவாங்க. அதுவும் இந்த கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷன்ல அவங்க ஆன்லைன் எக்ஸாம் தவிர ஆஃப்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்றதுக்கே எந்த பாசிபிலிட்டிஸுமே இல்ல. உங்களை நிறைய பேருக்கு தெரியும், அண்ணா யூனிவர்சிட்டி வந்துட்டு ஃபைனல் இயர் எக்ஸாமோட எக்ஸாம்ஸ் நடத்திட்டு அந்த ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்றதுக்கு இருக்க பிரச்சனையாகட்டும், அந்த எக்ஸாம கண்டக்ட் பண்றதுக்கு இருந்த பிரச்சனையாகட்டும், இந்த எல்லா பிரச்சனையும் அவங்க எப்படி ஆள்கொண்டாங்க, இருந்தாலுமே சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிச்சானு அவங்க எல்லாருக்குமே தெரியும். சோ இதை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எக்ஸாம் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, உங்க கருத்தை நினைக்கல கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என் கருத்து பாத்தீங்கன்னா நடக்காது, 100% வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியும். சோ இந்த வீடியோ உங்கள நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ மூலம் நீங்களும் திங் யூஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதாவது மூளையை யூஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட் கண்டிப்பா, அதாவது எக்ஸாம் நடக்குமா நடக்காத உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுப்போம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கு முன்னாடி நான் வீடியோக்கு முதல்ல சொன்ன மாதிரி கீழே இருக்க சோப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருக்கீங்களான்னு ரீசெக் பண்ணிக்கோங்க. இன்னொரு புது வீடியோவில் நாளை மறுநாள் என்னைக்கோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபி.